வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் ஹவுஸ் ரூக்ஸ் சேனல். நான் உங்க செடிமகன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி பிளான்டிங் பிளாக் அண்ட் வாட்டரிங் பிளாக் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 414 மர்க்கண்ட்டில் வந்து நாவல் மர்க்கண்ட் நம்ம தம்பி அவரும் கொடுத்தது தான் நட்டு வச்சேன். இன்றைக்கி கொஞ்சம் திருப்தியாக இருந்தது, ஏன்னா மண் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அண்டு வந்து என்னோட சைக்கிள் கம்ப்யூட்டர் வந்து சவுண்ட் கொடுத்துச்சா என்னென்னு செக் பண்ணேன், அதெல்லாம் செகண்ட் ஆகிட்டேன். ஸோ மண் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு அதிசயமாக இருக்குன்னா ரீசெண்டாக மழையே பெய்யல இந்த இடத்துல. ஏன்னா நார்மலாக மழை பெஞ்ச பிறகு தான் வந்து அந்த மண் வந்து நோண்டும் போது ஒரு சூப்பரான மண் வாசனை வரும், அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக அது. ஆனால் இன்றைக்கி வந்து ரீசெண்டாக இங்கே வந்து மழை இல்லை, ஆனால் அது நோண்ட நோண்ட வந்து அந்த இடத்துல இருக்க சாயில் அவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு நறுமணம் வந்துச்சு. இட் வாஸ் ஸோ நைஸ் ஆக்சுவலாக. அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த நட்டு வச்சாச்சு. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணு சாஃப்டாக இருந்ததுனால தண்ணி கொஞ்சம் போட்டு ஊற வச்சதுக்கப்புறம் வேலி போடுங்க வசதியாக இருந்துச்சு. பக்கத்துலேயே தைல மரக்கன்றோட கிளைகள்லாம் உடஞ்சிக்கிடந்துச்சு, அதை எடுத்து குத்தி குத்தி சூப்பராக வேலியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வாட்டரிங் ஏற்கனவே வந்து இங்கே வந்து 9 மரக்கன்று நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு இருந்தது. அந்த 9 மரக்கன்றுக்கு வந்து தண்ணி இருக்கும் தண்ணி ஊதியாச்சு. இன்றைக்கி நட்டு வச்ச மரக்கன்று பார்த்திங்கன்னா வந்து 20 ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒரு 20 ஊற்றிருக்கும். இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு புங்க மரக்கட்டுக்கு மட்டும் ஒரு 10 லிட்டர் ஊற்றணும், மீதி எல்லாருக்கும் வந்து 5 5. ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு 70 லிட்டர் இன்றைக்கி நான் கேரி பண்ணேன், மீன்ஸ் பக்கத்துலேருக்கு வந்து எடுத்து ஊற்றுனது. பட் சோஃபா எல்லாம் ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு ஒரு நீர் குமிழி மட்டும் இலை போயிடுச்சு, மறுபடியும் ஹெல்த்தியாக வளரல. பட் தண்டு வந்து நான் கொஞ்சம் சொல்லி பார்த்தேன், பச்சைத்தன்மை இருக்குது. ஸோ உயிரோடு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இயற்கையான மழை பெஞ்சுன்னா ஐ திங்க் ஃபுல்லாக சர்வே சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் மீதி எல்லாம் மறக்கட்டும் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக வந்துட்டுருக்கு, எதுக்குமே பிரச்சனை இல்லை. ஸோ அதான் இன்றைக்கி என்னோட அப்டேட்டு. சைக்கிளிங் பார்த்திங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் இங்கே சைக்கிங் பண்ணேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வெறும் வாட்டர் மெலன் தான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காஃபி குடித்தேன், இப்போ கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா. இப்போது மதியானம் ஆல்மோஸ்ட்டு 2:30 நினைக்கிறேன் டைமு. ஸோ இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, அப்போ எதிர்பார்த்த டைத்துக்குள்ளே முடிக்க முடியல. பட் ஸ்டில் வந்தே வேலை முடிக்கணுன்றதுனால ஃபுல்லாக இறங்கியாச்சு. ஸோ ஆல் டன். செடிமகன் பண்ண ஒரு பிளான்டிங் அண்ட் ஒரு வாட்டரிங் அண்ட் தென் பர்சனலாக ஃபிட்னஸ்க்காக ஒரு சைக்கிளிங் எல்லாம் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு சில வேலைகள் இருக்குது, அதெல்லாம் முடிக்கும் எனக்கு, அவ்வளோதான். அண்ட் இது நான் பண்ண ப்ராக்டிஸில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல், நல்லது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கேன், அது நல்லா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நம்மள மாதிரி இயற்கை லவர்ஸ், இயற்கை மேலே காதல் இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா மறக்காம நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி அவங்களும் என்ஜாய் பண்ணுறோம். பை, விதைப்போம், கிடைப்போம்.